obvious. Dream of the endless. அடியே அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்த்திருப்பீங்க எல்லாருமே நானும் பார்த்துட்டேன் அந்த படத்துல அந்த விஜயோட படம் வந்து 150வது விழா நடந்துட்டு இருக்குன்னு அதுக்கு அடுத்த நியூஸ் ஒன்னு சொல்லுவாங்க அது நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்தியாவோட முக்கியமான நகரங்கள்ல அந்த விஜயோட படம் அதாவது வரவே வராத படம் மல்டிவர்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு 150 நாள் ஓடிட்டு இருக்கு அது இந்தியாவுல இருக்கக்கூடிய நகரங்கள்ல ஓடிட்டு இருக்கா 150 நாள் வரைக்கும் அது என்னென்ன நகரங்கள்ன்றது கவனிங்க அந்த நகரத்துல தான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு இந்தியாவின் முக்கிய நகரங்களான மெட்ராஸ், மும்பை, கராச்சி, பெஷாவர் ஆகிய நகரங்கள் அந்த நகரங்களை கவனிச்சீங்களா அந்த வார்த்தையை கராச்சி அதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா ஒன்னு பாகிஸ்தான்ல இருக்கு இன்னொன்னு சவுத் இந்தியா தமிழ்நாடு பாகிஸ்தான் எல்லாத்துக்கும் என்ன கனெக்ஷன் அகண்ட பாரதம் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்னா யாருன்னு சொன்னோம்ல சோ அந்த மேட்டர் தான் இந்த படத்துலயும் வரும் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்னா தான் இருக்கும் இந்த படத்துல மல்டிவர்ஸ்ல சோ கவனிச்சவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப அந்த ஒரு சீக்வென்ஸ் காட்டுவாங்க 150 நாள் விஜயோட படம் ஓடுதுன்ற மாதிரி காட்டுவாங்க அதுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் வரும் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்தியால 40 கோடி மக்கள் தொகை இருக்கு அது அதிகமாயிர கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க அந்த நியூஸ்ல வந்திருக்கும் நோட் பண்ணிக்கோங்க இந்தியால 40 கோடி மக்கள் தொகை தான் இருக்கு இப்ப இருக்க மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா 140 அப்போ 100 கோடி எங்க போகுது யோகன் அத்தியாயம் 1 திரைப்படத்தின் 150வது நாள் வெற்றி விழாவுக்கு இந்திய பிரதமர் கேப்டன் விஜயகாந்த் அப்புறம் கிளைமேட் சேஞ்சிங் உங்களுக்கு தெரியும் பருவநிலை மாற்றங்கள்லாம் இனிமே குண்டாங்குறையா மாறும் நீங்க நினைச்சு பார்க்காத விஷயங்கள்லாம் இங்க மாறி இருக்கும் அடுத்த மாசம் ஆயிருமா ப்ரோ கிடையாது 2030க்குள்ள பாருங்க உங்களுக்கு என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்க நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஒண்ணுனா நடக்கும் அப்பனாலும் உங்களுக்கு புரியுதா அப்படின்றத பாப்போம் ஓகே கிளிப்ப பாருங்க மெட்ராஸில் பருவ பனிப்பொழிவு இயல்பான காலத்தை விட சற்று முன்னதாகவே தொடங்கியுள்ளது அங்க பாத்தீங்களா மல்டிவர்ஸ்ல எல்லாமே மாறி இருக்குமா அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா கரெக்ட் தான் ஹுண்டாய் பிரஷ் பக்காடி பேஸ்ட் கனெக்ஷன் இருக்கா அதே மாதிரி இந்த பாத்ரூம் இதெல்லாம் கழுவுவாங்கல்ல அதுக்கு பேரு பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்பவே சொல்லிட்டு இருக்காங்க அந்த கோக் அதுக்கெல்லாம் கீழே அந்த கக்கூஸ்கள் சாரி பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்பயே பார்த்துருக்கோம் இது மல்டிவேர்ஸ்னு ஒரு வார்த்தையை சொல்லி பல உண்மைகள் இங்கே சொல்லியிருப்பானுங்க ஏன்னா இந்த மல்டிவேர்ஸ்ல தான் இந்த ஜிவி பிரகாஷ் மியூசிக் டேரக்டரா இருப்பார் ஸோ அப்போ அந்த மல்டிவேர்ஸ்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் இங்கே உண்மை அதுவும் ஃபியூச்சர் உண்மை இப்போ நம்ம வாழ்ற இந்த உலகம் இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம எல்லாரும் எடுத்த ஒரு முடிவின் அடிப்படையில தான் ஒரு நேர்கோட்டில் இயங்கிட்டு இருக்கு இப்போ சொன்ன வார்த்தை இருக்குல்ல இதுதான் முக்கியமான வார்த்தை இந்த படத்தோட கோர் என்னன்னா ஒரு லவ் பண்ற பையன் அவனுடைய லவ்வரை வந்து மிஸ் பண்ணிடுவான் அந்த லவ்வரை திருப்பி எடுக்கிறதுக்காக கொண்டு போவான் அதுக்கு மல்டிவர்ஸ்குள்ள போயிடுவான் ஏதோ ஆக்சிடென்ட்லி ஒரு சயின்டிஸ்ட் மூலமா இதை பத்தி ஐடபிள்யூ எப்போவோ சொல்லியிருக்காரு அது ஒரு ஸ்டோரி 2 ஸ்டோரி இருக்கு அதை சொல்றக்கூடிய நேரம் இது கிடையாது அதை நான் சொல்றேன் அப்புறம் சொல்றேன் ஓகே மேட்டர் போவோம் அந்த மொபைல் ஃபோன் மூலமா மல்டிவர்ஸ்குள்ள போயிடுவாப்ல அவர் அங்க இவர் அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருப்பாரு ஆனா ஒரு டைமிங்க்கு அப்புறம் திருப்பி நார்மல் வேர்ல்டுக்கு வந்துருவாங்க திருப்பி அந்த மல்டிவர்ஸ் போனோம் ஒரு நம்பர் போட்டு அந்த டைமிங் வரைக்கும் தான் அங்க இருக்க முடியும் சோ அந்த டைமிங் முடிஞ்சோன்னா திருப்பி நம்ம ஊருக்கே வந்துருவாப்ல அதாவது நம்ம உலகத்துக்கு வந்துருவாப்ல இப்போ என்ன பண்றாரு அவர்னா அங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருவாரு அதாவது இந்த ஹீரோயினையும் ஹீரோவும் சந்திச்சு லவ் பண்றதுக்கு முன்னாடி போயிருவாப்ல அப்ப என்ன நடக்கும்னா அந்த லவ் பண்ற சீக்வன்ஸ் நடக்கணும்னா அந்த சீக்வன்ஸ் அதுவா நடக்கணும் இவர் அதுக்கு முன்னாடியே போனனால இவருக்கு எல்லா நினைவுகளும் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாரு தெரியுமா அவரு அந்த விஷயங்களை திருப்பி அதே ரீகலெக்ட் பண்ணணும் அதாவது இப்ப நடந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட் ஒரு சில மூமெண்ட்டுகள் நடந்தனாலதான் இவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க அதே மூமெண்ட் திருப்பி நடந்தா மட்டுமே இவங்க 2 பேர் லவ் பண்ணுவாங்க என்ன என்னமோ டெனட் படம் மாதிரி போட்டு குழப்புற இல்ல நடக்கல பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பட்டர்ஃப்ளை இப்படி பறந்தா பூகம்பம் இப்படி பறந்துச்சுன்னா சுனாமி ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சின்ன விஷயம் சேஞ்ச் ஆனாலும் அவங்க 2 பேர் லவ் பண்ண வாய்ப்பு இல்லை வேற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க அது மாதிரி தான் காட்டியிருப்பாங்க கிளியர் கட்டா இதோட விஷயங்கள் எண்டிங்ல சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த படத்தோட கதை இதான் இந்த சீக்வன்ஸை புரிஞ்சுக்கோங்க இந்த சீக்வன்ஸை வச்சு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்க கல நிலவரத்தையும் உங்களுக்கு கடைசி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அது ரியாலிட்டி கிடையாது இந்த ரிசர்ச் சென்டர் அப்புறம் இந்தியா கவர்மெண்ட் இந்த டைம் டிராவல் மல்டிவர்ஸ் இதை பற்றிலாம் ஃபியூச்சர்ல பேசுவோம் ஏன்னா அது ரொம்ப பெரிய டாப் சீக்ரெட் இவங்க இந்த படத்து மூலியமா தான் மல்டிவர்ஸ் இந்த இந்தியாவிலேருந்து ஒரு கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட் இதெல்லாம் காட்டுறாங்க அது இல்லாமல் நரேந்திர மோடி வந்து இதில் பேசுவார் அவரெல்லாம் காட்டுவாங்க இதில் இப்போதான் உங்களுக்கு தெரியும் இந்த படத்து மூலியமா ஆனால் இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஐடபிள்யூக்கு எங்களுக்குலாம் முன்னாடியே தெரியும் இதெல்லாம் எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இருக்கு ஒரு மாநாட்டில் சிஎம் டைம் லூப்ல போய் காப்பாத்துறீங்க இந்த மாதிரி ஏதாவது இன்டெலிஜென்ட் பண்ணிருக்கலாமேடா ஓகே இந்த படத்தோட சீக்வன்ஸ் சொல்லியாச்சு இந்த படத்தோட கோர் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு என்ன மேட்டர் மல்டிவர்ஸ் கான்செப்ட் இந்த படம் பார்த்தவங்களுக்கும் தெரியும் புரியாதவங்க திருப்பி படம் பார்த்துட்டு வந்து வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும் சரி மேட்டருக்கு வரலாம் இப்போ ஒரு நியூஸ் கவனிங்களேன் நிலவுல தரையிறங்கின இடத்துக்கு இவங்க வந்து சிவசக்தின்னு சொன்னாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது ஹிந்து ராஷ்டிரமா, அதாவது நிலா முழுக்க ஹிந்துக்களோட இடமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை விடுங்க. யார் அப்படி சொத்தை யார் நாட்டே போடுறது? சரி, ஓகே. அடுத்து கேளுங்களேன், அந்த இடத்த தலைநகரமாக மாற்றணுமா? அந்த ரோவர் இறங்கின இடத்த இவங்க சிவசக்தின்னு சொன்னதெல்லாம் போக இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அந்த இடத்த தலைநகரமாக மாற்ற போகிறாங்களா? அந்த இறங்கின இடம் தான் தலைநகரமாக. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஃப்யூச்சரில் அங்கே கூடிட போகிறீங்க. அங்கே போயிட்டு ஜெய் ஆரம்பிக்க போகிறீங்களா? விஷயம் அது கிடையாது, இது வேற மேட்ரு. இந்தியாவில் இந்து ராஷ்டிரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்துக்கிட்டு முஸ்லீம்ஸையும் தமிழ் தேசியம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்க்கும், ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவும் இந்தியாவை எதிர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கான்செப்டுக்கு முன்னோட்டம் உளவியல் தகுதியில் எங்கே நடத்துகிறாங்கன்னா நிலவில் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். என்ன மேட்ருன்னா, நபிகள் நாயகம் நிலவை ரெண்டாக பிளந்தாராம். இவங்க நிலவை வந்து நம்ம கோட்டை மாற்றுறாங்க. இங்கிட்ட என்னன்னா நபிகள் நாயகம் நிலவை ரெண்டாக பிறந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஏற்கனவே போட்ட வீடியோ. நிலா இரண்டாக பிளவுபட்டதை பார்த்து சேர தமிழ் மன்னர் பாஸ்கர ரவிவர்மா மக்காவிற்கு சென்று நபிகள் நாயகத்தை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய வரலாற்றை பார்க்கலாம். கவனிச்சிங்களா? நபிகள் நாயகம் வந்து நிலவை ரெண்டாக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இந்த கதைக்கும் இந்த விஷயத்துக்கும் கனெக்ஷன் பண்ண தெரிஞ்சவங்க தான் புரியும். ஹிந்து முஸ்லிம் இந்த மக்கள் யார் தெரியல. நாங்க பிளான் பண்ற வாழ்க்கையை வாழ்ற பப்பட்ஸ். எங்க பிளான் படி இன்னும் 4 நாள் சிஎம் சத்தத்தை பத்தி பேசணும். அடுத்து இந்த பிக் பாஸ்ல பூஜாவுக்கும் கூஜாவுக்கும் நடந்தது என்னன்னு கொளுத்தி போட்டான்னு வையேன். ஆல் ஃபேமிலிஸ் 1 மந்த் இதான்டா டாபிக். IPL வேர்ல்டு கப்னு போய்கிட்டே இருப்பானுங்க. இவ்வளவுதான்டா அவனுங்க. அவனுக்காக நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க? ஒரு ஆப்பிளை இரண்டாக அறுத்து மீண்டும் இணைத்தது போன்ற கோடு இருந்தது. இதற்கான காரணத்தை விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கு அரேபியன் பிளவு என்று பெயரிட்டனர். காரணம், சந்திரன் பிளந்தது என்ற நம்பிக்கை அரேபிய இஸ்லாமியர்களிடம் இருந்ததுதான். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முஸ்லிம்களோட ஒரு முக்கியமான பேரா அவங்க சொல்கிறாங்க, நிலவை கொண்டாடுறாங்க. இவங்க என்னென்னா ஹிந்து ராஷ்டிரம் அங்கே. ஸோ ஹிந்து முஸ்லீம் நிலவு வரைக்கும் போயிடுச்சு. இது சும்மா சிரிக்கிறது கிடையாது, சிந்திக்கிறதுக்கு. அவங்க இங்கே நடத்த போகிற ஆட்டத்துக்கு அங்கே ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. சந்திரன் பிளவு நிகழ்வு என்பது தென்னிந்தியாவிற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு இஸ்லாம் எனும் கொள்கையை கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்பதை மறுக்க முடியாது. இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திரன் பிளந்தது தென்னிந்தியா, அதாவது குறிப்பாக தமிழகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதாவது இஸ்லாம் மதம் இங்கே வர்றதுக்கான முக்கியமான காரணமே இந்த நிலவு பிளந்த கதை தான். இன்னொரு ஒரு முஸ்லீம்ஸ் ஒருத்தர் பேசுவாப்ல யூடியூப்லாம் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப நாள் சின்ன வயசுல பார்த்திருக்கேன் அந்த வீடியோலாம். அவர் என்ன சொல்றாங்க கேளுங்க. இது மட்டும் அல்லாது அநேக அற்புதங்களை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் நிலவை இரண்டாக பிளந்தார். ஒவ்வொரு நியூஸையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. இப்போ 2 நியூஸையும் கலந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். குஜராத்தில் என்ன நடந்துச்சோ அது இப்போ நிலவில் நடந்துகிட்டு இருக்கு. உளவியலா இது மட்டும் அல்லாது அநேக அற்புதங்களை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் நிலவை இரண்டாக பிளந்தார். இதெல்லாம் நமக்கு எப்படி புரியுது அப்படின்றது பல பேரோட கேள்வி. ப்ரோ, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்களே ஒரு ஏஜென்ட்டா அப்படிலாம் கேட்பீங்க. கிடையாது, மூளையை வேலை செஞ்சால் நீங்களும் இது தெரிஞ்சுக்கலாம் சகோ. அது வேற விஷயம். ஓகே, நமக்கு ஒரு மோட்டிவேஷன் குவைட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாப்ல நம்ம புதிய தலைமுறை அண்ணன். அவருக்கு ஒரு இன்னொரு வணக்கத்தை போட்டுக்குவோம். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, தனி ஒருவன் படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 8 வருஷம் ஆயிடுச்சான். இந்த படத்து மூலமா என்ன ப்ரோ கற்றுக்கிட்டீங்க? நான் கற்றுக்கிட்டேன் ப்ரோ. என்ன கற்றுக்கிட்டேன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவர் எங்களுக்கு இன்டெரக்டாக மெசேஜ் கொடுப்பாப்ல. நல்ல ஆள். நான் அங்கே சம்பளம் வாங்குவாப்ல, அங்கே வேலை பார்ப்பாரு. ஆனால் மெசேஜ்லாம் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. யார் சாமி நீ? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்காரு. அந்த ஐடியாவையே உங்கள் வாழ்க்கையாக்கி திங்க் அபவுட். அதே மாதிரி ஒரு ஐடியாவை தான் நாங்கள் வாழ்க்கையாகவே மாற்றி வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி மாற்றினீங்கன்னா உங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் புரியும். நீங்கள் அதை எடுத்து போராடலாம், நம்ம ஜெயிக்கலாம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே UPI மற்றும் Paytm கொடுத்துருக்கோம். சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். கீழே தேங்க்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.